ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பொரியல் ரெசிபி பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் பொரியல். இந்த பொரியல் வந்து நம்ம சாம்பாருக்கு புளிக்குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுந்த பருப்பு. கடுகு நல்லா பொரியட்டும். கொத்தவரங்காய் கட் பண்ணும்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைஸுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ மூணு பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். கொத்தவரங்காய் வந்து வாயு பிடிக்கும், அதனால் வந்து கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்த கொத்தவரங்காய் சேர்த்துக்கிறேன். கொத்தவரங்காய் எங்கள் ஊர் பக்கம் இது வந்து சீனிய வரக்கான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் இதை சொல்லுவாங்க. இந்த கொத்தவரங்காய் பொரியல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். பிகினர்ஸுக்கெலாம் சில பேர் தெரியாது, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகேயா? இப்போ இது கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே வந்து கொத்தவரங்காய் வேக வச்சுருக்கோம், உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது இப்படியே வேகட்டும். நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். கால் மூடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன். வத்தல் பொடி வேணாம்னு நினச்சிங்கன்னா வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு மூணு வத்தல் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா குற குறப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிறேன். நல்லா வதங்கிட்டுருக்குது. இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி வச்சா தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. இதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் நிறையா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த கொத்தவரங்காய்க்கு பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், இதுக்கெல்லாம் வந்து தேங்காய் நிறையா சேர்த்துக்க நிறையா சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கரம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. சூப்பராக இருக்குது. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்று, கொத்தவரங்காய் கட் பண்ணி எடுக்கும் போது நடுவில் நார் இருக்கும், இந்த சைடில் நாரையும் வந்து உருவி எடுத்துடுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த கொத்தவரங்காய் பொரியல் நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.